ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி வந்து ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்லேருந்து வந்து சில சம்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். டெய்லி வந்து ஒரு சம் அல்லது ரெண்டு சம் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஹெச்சிஎஃப் மட்டும் தான் பார்த்துருக்கோம், எல்சிஎம் பார்க்கல. ஸோ இன்றைக்கி வந்து எல்சிஎம் பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸில் வர்ற சம்ஸ் இந்த பார்த்திங்கன்னா இந்த 25வது சம் பார்த்தா தெரியும், எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் இந்த மாதிரி ஈக்குவேஷனில் கொடுக்குற சம் தான் இப்போலாம் அடிக்கடி கேட்குறாங்க. சிம்பிளாக நம்பர் கொடுத்து எந்த இதுவுமே சால்வ் பண்ண சொல்கிறது இல்லை, அதெல்லாம் பழைய மாடல். இது ப்ரீவியஸ் க்வெஸ்டின் எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க, இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் அதுக்கும் எக்ஸ் மைனஸ் ஏதி ஹோல் ஸ்கொயருக்கும் பார்க்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப்ங்கிறது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அந்த ஃபார்முலா வச்சு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா படி நம்மளால் விரிச்சு எழுத முடியும். அப்படி எழுதணும்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஃபார்முலா படி விரிச்சு எழுதணும்னா அப்படி கிடைக்கும். இதை தவிர்த்து நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் பார்க்கும்போது நமக்கு ஹெச்சிஎஃப்னா ஒரு டேம் இருக்குன்னா அதோடய பவரில் எது லோவஸ்ட்டாக இருக்கோ அதை எடுப்போம். ஆனால் இங்கே எல்சிஎம்னா பவரில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை எடுக்கணும். முதல்ல எக்ஸ் மைனஸ் ஏ பவர் 1 இருக்குது, இன்னொன்று வந்து எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் தான் நம்ம எல்சிஎம் வந்து எடுப்போம். எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் எடுத்தாச்சு. அது போக மிச்சம் ப்ராடக்டில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், அதையும் நம்ம எடுத்து எழுதணும். அப்படி பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அது வந்து ப்ராடக்ட்டில் நமக்கு இருக்குது. அப்போ அதையும் நம்ம இந்த எக்ஸ் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயரோட சேர்த்து எழுதணும். அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர், எக்ஸ் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயருங்க தான் நமக்கு ஆன்சர். எல்சிஎம்மில் ப்ராடக்டில் என்னெல்லாம் இருக்கோ அது எழுதணும். அதே மாதிரி இந்த பவரில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அந்த டைம், பொதுவாக உள்ள டைமில் பவரில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அந்த டைம் எடுத்துடணும். இப்போ அடுத்த சம் பாருங்கள், 56 சம் பாருங்கள், இதுவும் அதே சம் தான். இது வந்து 100 கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இது கொஞ்சம் முக்கியமான சம் வந்து ரெண்டு வருடம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து இதே மாடலில் இன்னொரு சம் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். 193வது சம் பாருங்கள், 3 × a-1 2 × a-1 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த மூணுக்கும் நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஹெச்சிஎஃப்லேயே பார்த்துருப்போம், நம்பர்ஸ் இருந்தால் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி இதில் நம்பர்ஸ் 3, 2 இருக்குது அதை எடுத்துக்கிறோம். 3 × 2 வந்து நமக்கு எல்சிஎம் 6 தான், நமக்கே தெரியும். 3 × 2 6 தான் வரப்போகுது. அப்போ நம்பருக்கு முடிஞ்சு, அப்போ மிச்சம் உள்ளது பாருங்கள் என்னது, ஃபஸ்ட்டு இதில் ஏ மைனஸ் 1 இருக்குது, செகண்ட் இதில் ஏ மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது, மூணாவதில் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. நம்ம எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் எழுதலாம், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, அதாவது ஏ மைனஸ் 1 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1. அப்போ மூணு டைம்லையும் பொதுவாக உள்ளதில் பவர் ஹையஸ்ட்டாக உள்ளது இருக்கணும். மூணு டைம்லையும் பொதுவாக உள்ளது ஏ மைனஸ் 1 தான். அதிலே எந்த பவர் ஹையஸ்ட்டு, செகண்ட் இதில் ஸ்கொயர் இருக்குது, அப்போ அது நம்ம எடுத்துக்குவோம். எல்சிஎம்மில் பொதுவாக உள்ளதில் ஹையஸ்ட்டு பவர் நம்ம எடுத்தாச்சு, 1 கிடச்சிருச்சு. மீதி ப்ராடக்டில் மூணு இதில் எதுவும் ப்ராடக்டில் இருக்கா பார்க்கணும். மூணாவது இதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எழுதியிருப்போம், ஏ மைனஸ் 1 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1 எழுதியிருப்போம். அப்போ அது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா ப்ராடக்டில் இருக்குது. அப்போ நமக்கு பொதுவாக உள்ளதில் ஏ மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் எடுத்தாச்சு இன்ட்டு ஏ ப்ளஸ் 1, அதுதான் நமக்கு என்னது ஆன்சர். ஆன்சரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்திருக்கு 6, அதாவது நம்பரில் நமக்கு 6 பார்த்தோம், 6 × a-1 தி ஹோல் ஸ்கொயர். ஏன் போட்டோம், பொதுவாக இருக்கிறதுலே பவர் ஹையஸ்ட்டாக உள்ளது ஏ மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர், அது போக ப்ராடக்டில் ஏ ப்ளஸ் 1. அப்போ உங்களுக்கு இந்த சம் வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதாவது எல்சிஎம்மில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. இதே மாடலில் நீங்களும் சம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள், இன்றைக்கி உங்களுக்கு சம்ஸ் கொடுப்பாங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.